கால சக்கரத்தை நீங்க கொடுக்க நினைக்கிற நேரத்துல நான் நந்தினி விஷயத்துல பிடிவாதம் பிடிச்சு கால சக்கரத்தை இழக்க விரும்பல. அதுக்காக தான் நான் போய் சொன்னேன். கொஞ்ச நேரத்துல டென்ஷன் பண்ணிட்டிய. இப்படி எல்லாம் பண்ணாதானே கால சக்கரத்தை வாங்க முடியும். அதுக்குதான் பண்ணேன். நீங்க போய் முதல்ல கால சக்கரத்தை எடுத்துட்டு வாங்க. இப்பவே எடுத்துட்டு வரேன். நீ முதல்ல கங்காவா மாறு. நான் மாற எவ்வளவு நேரம் ஆக போகுது? நீங்க போய் எடுத்துட்டு வாங்க. போங்க. சரி, நீ கீழே போயிரு, வந்துற. கால சக்கரம் நம்ம கைக்கு கிடைக்கட்டும். அதை வச்சே நந்தினிய பழி வாங்க. வருஷமா என் கூட இருந்த உன்னை இப்ப பைர வீட்டை கொடுக்க போறேன். நான் மனசார ஒன்னு கொடுக்கல, வேற வழி இல்லாம தான் கொடுக்கறேன். இத்தனை வருஷம் நீ எனக்கு பண்ண உதவிக்கெல்லாம் நன்றி அம்மா. என்ன பத்தின உண்மையெல்லாம் சொல்ல வந்துட்டு கால சக்கரம் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் அப்படியே கால சக்கரத்தை வாங்கிட்டு போயிடலான்னு திட்டம் போடுறியா? ஆமா, உன்னை விட எனக்கு கால சக்கரம் தான் முக்கியம். அந்த கைப்பற்ற திட்டத்தோட தான் நான் உடனே ராஜசேகர கால சக்கரத்தை எடுத்துட்டு வர சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல ராஜசேகர் கால சக்கரத்தோட வந்துருவார். உன்னை அவர் பார்த்துட்டா நீ நந்தினிங்கிறதும் தெரிஞ்சிடும், எனக்கு கால சக்கரமும் கிடைச்சிடும். அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். மாட்டிக்க போற பயம் கொஞ்சம் கூட இல்லாம ஏன் சிரிக்கிற? நான் தைரியத்துக்கு பொண்ணா பிறந்தவன், பயம்னா என்னன்னே தெரியாது. என்ன பாக்குற மூர்த்தி உன்னை தூக்கி வெளியில போட்டது ஓ அதிர்ஷ்டம் நினைச்சிட்டு இருக்கியா? அது ஓ அதிர்ஷ்டம் இல்ல, அது என்னோட தந்திரம். உன்னை யார் மூலமாவது வெளியில எடுத்து போட்டா நீ ராஜசேகர் கிட்ட ரகசியமா இருக்க கால சக்கரத்தை வெளியில கொண்டு வருவேன்னுதான் நான் மூர்த்தியை டென்ஷன் பண்ணி உன்னை தொட்டில இருந்து எடுத்து வெளியே போட வச்சேன். திட்டம் போட்டது நீ இல்ல, நான் ஜெயிச்சது. ஓ சாமர்த்தியம் இல்ல, ஏ சாமர்த்தியம். கங்கா, லவ் ஃபிஷ தொட்டில விடுறேன்னு சொன்னியே, அப்புறம் ஏன் இங்க கொண்டு வந்த? மீனை நல்ல நேரம் பார்த்துதான் தண்ணியில விடணும், அப்புறமா விட்டுக்கலாம். சரியா? எப்ப விடுறியோ அப்ப என்ன கூப்பிடு, வரேன். இந்த லவ் ஃபிஷ் மூர்த்தி காதல வளர்க்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருக்கான். இத வச்சுதான் நாம கால சக்கரத்தை கைப்பற்றணும். நான் நினைச்ச மாதிரியே கால சக்கரம் வரப்போகுது பைரவி. ராஜசேகர் கால சக்கரத்தை கொண்டு வர நேரத்துல நீ இருந்தா பிரச்சனை.
உன்னை பழையபடி மீனாவே மாத்திடுற. மாமாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நான் டாக்டர் கூப்பிட போறேன். காலச்சக்கரம் கழிக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் ராஜசேகருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. நந்தினி, என்னமோ பெருசா திட்டம் போட்டேன்னு சவுடாதான் பேசினியே, இப்ப அந்த காலச்சக்கரத்தை உன்னால எடுக்க முடிஞ்சதா? முடியாது. ஏன்னா அந்த காலச்சக்கரம் எனக்குன்னு இருக்கு, உன்னால அதை எடுக்கவே முடியாது. நீங்க பயப்படுற மாதிரி ஹார்ட் அட்டாக் எதுவும் இல்லை, பிபியால வர சாதாரண மயக்கம் தான். கீழே விழுந்த காலச்சக்கரத்தை யாரு எடுக்கிறதுக்குள்ள நாம போய் எடுத்தாகணும். எப்படியோ பைரவி மனசு மாறி மறுபடியும் கங்காவை மாறிட்டான். திடீர்னு மயக்கம் வந்ததும் நல்லதா போச்சு. இப்படி ராஜசேகருக்கு மயக்கம் வந்ததுனால காலச்சக்கரம் கிடைக்காம போயிடுச்சு. இந்தாங்க அருண், இந்த மெடிசன் வாங்கி கொடுங்க, எல்லாம் சரியாயிடும். அவருக்கு பிரஷர் கொஞ்சம் ஏறி இருக்கு. ஏன் அருண், வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? பரவாயில்ல, எதா இருந்தாலும் சொல்லுங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை டாக்டர். இவருக்கு நான் கொடுக்கற மருந்தை விட நீங்க எல்லாரும் கொடுக்கற நிம்மதி தான் பெரிய மருந்து. அதை புரிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். ஐயா, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்கீங்க, தைரியமா இருங்க. குடும்பம் என்னங்க? வாங்க டாக்டர். அருண், அந்த சூனியக்காரிய அண்ணன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் தான் இப்படி எல்லாம் ஆயிடுச்சு. அந்த சூனியக்காரி தான் அண்ணனை மயக்கம் போட வச்சிருக்கா. நீங்க யார சொல்றீங்க? ஐயோ, அவதான் அந்த பைரவி. அந்த சூனியக்காரி என்ன சொன்னானு கேளு. இவங்க என்னப்பா சொல்றாங்க? தேவி புரியாம சொல்றப்பா. ஐயோ, பைரவி நம்ம குடும்பத்து மேல அக்கறை உள்ளவப்பா. அவங்க எனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்தாங்க. என் கூடவே இருந்து என்ன பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. நான் தான் அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்னு அனுப்பிச்சு விட்டுட்டேன். எல்லாரும் அண்ணன் எதையும் மறைக்கிற மாதிரி இருக்கு. அப்பாவுக்கு பைரவி அக்கா மேல பெரிய மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை பத்தி உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க அப்பா விஷயத்துல தலையிடாதீங்க. அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும், கிளம்புங்க. எல்லாரும் கிளம்புங்க, அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன, எல்லாரும் எங்க கிளம்பிட்டீங்க? போய், இங்க என்ன படமா ஓடிட்டு இருக்க? போய். அப்பா நீங்க ரெஸ்ட் எடுங்கப்பா, நான் அப்புறமா வரேன். சரிப்பா. கீழே விழுந்த காலச்சக்கரத்தை யாராவது எடுத்திருப்பாங்களா?
முதல்ல கீழே விழுந்த காலச்சக்கரம் எங்க இருக்குன்னு பாக்கணும். என்னம்மா? தாத்தா, உங்களுக்காக நான் உன்ன கொண்டு வந்திருக்கேன். என்ன தேவசேனா, தாத்தாவுக்கு அப்படி என்ன கொண்டு வந்திருக்க? இதான் தாத்தா. இது மாடியில ஒரு ஓரமா கடந்தது தாத்தா. இதனைக்கு அந்த சாமி ரூம்ல பார்த்தது தானே? உங்க திங்ஸ் எங்க பார்த்தாலும் உங்ககிட்ட கொண்டு வரணும்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதான் உங்ககிட்டே கொண்டு வந்துட்டேன் தாத்தா. நல்ல வேலை பண்ண தேவசேனா, இது நம்ம பொக்கிஷம், அதை நீ பத்திரமா கொண்டு வந்திருக்க. சரி தாத்தா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா சரிம்மா. உன்னை விட்டாலும் நீ என்ன விடமாட்ட போல் இருக்கு. என்னை சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீ என் கூடவே இருக்க. நானே உன்னை கொடுக்கறதுக்கு எடுத்துட்டு போனாலும் நீ திருப்பி என்கிட்டே வந்துட்ட. நான் உன் மேல வச்ச பக்திக்கு நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனி எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சந்தியாவோட ஜாலியா வெளியே போயிருப்பேன்னு நினைச்சா நீ இப்படி தனியா நிக்கிற? இன்னொரு அந்த ரெண்டு ஃபிஷையும் ஹால்ல இருக்கிற மீன் தொட்டில கொண்டு போய் விட்டம்பா. மாமா வாஸ்து ஃபிஷ் வச்சிருக்காரு அந்த டேங்க்லயே? ஆமாப்பா. அப்புறம் என்னாச்சு? அந்த ரெண்டு கோல்டன் ஃபிஷையும் வாஸ்து மீன் முழுங்கிடுச்சுப்பா. அது தெரியாம ஆசையாசையா சந்தியாவை கூட்டிட்டு வந்து காட்டலான்னு பிளான் பண்ணனா, அதுல மீன் இல்லாதனால சந்தியானிய திட்டிட்டு போயிட்டாப்பா. என் இமேஜே போயிடுச்சுப்பா. என்ன முட்டாள்னு வேற சொல்லிட்டாப்பா. ஓ, அவளும் கண்டுபிடிச்சிட்டாளா? அப்பா, நல்ல பேர் எடுக்க வேண்டிய நேரத்துல இப்படி பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கியடா. பேர் கெட்டத கூட விட்டுறலாம்ப்பா, ஆனா பேய் எரிஞ்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சுப்பா. என்னடா சொல்ற? சந்தியா கிட்ட திட்டு வாங்கி கொடுத்த அந்த வாஸ்து மீனை சாவடிக்கலான்ட்டு வெளியே தூக்கி போட்டேன்ப்பா. டேய் பாவி, மாமாவுக்கு தெரிஞ்சா உன்னை தூக்கி வெளியே போட்டுருவாரு. அப்பா, இப்ப என்ன வெயில் பட்டு அது காஞ்சி கரவடா போச்சா? இல்ல, அந்த மீன் ஒரு பொண்ணா மாறிடுச்சுப்பா. ஏண்டா இத நம்பறதுக்கு என்ன கேனே நினைச்ச? அது எனக்கு தெரியாதுப்பா. ஆனா மீன் பொண்ணா மாறுறது உண்மை. மீன் எப்படிடா பொண்ணா மாறும்? நீ கொள்முதல் இல்லாம என்ன குழப்பறியா? குழப்பறியா சொல்ற ராஸ்கல்? நான் சொல்றது உண்மைப்பா, உங்கள சத்தியம். ஏண்டா மகனே, நல்லா தானடா இருந்த, என்னடா ஆச்சு உனக்கு? மகனே, சந்தியா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி, நாலு கப்பலுக்கு சொந்தக்காரி, அவளுக்கு பிடிக்கிற மாதிரி நடந்து கல்யாணத்தை முடிப்பேன்னு பார்த்தா, ஐயோ விட்டலாச்சாரியார் படத்துல வர்ற மாதிரி கதை சொல்றியடா. டேய் மகனே, இத பாடுறா, இந்த கதைய தயவு செஞ்சு சந்தியா கிட்ட சொல்லிடாதடா, அப்புறம் உன்னை பைத்தியக்கார நினைச்சு விட்டுட்டு போயிருவா. ஐயோ அப்பா, நீ அந்த சந்தியாவை கல்யாணம் பண்ணியே ஆகணும். அப்பதான் அவ அப்பனுக்கு ஓடுற நாலு கப்பலும் 4000 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்டும் நம்ம கைக்கு வரும்டா. கவனமா இருக்க வேண்டிய நேரத்துல அவளை உருகி உருகி காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது பைத்தியகாரத்தனம் பண்ணி ஏமாளி ஆயிராதடா. நான் எங்க அவளை உருகி உருகி காதலிக்கிறேன்?
எனக்கும் சொத்து தான்ப்பா முக்கியம். நானும் அதுக்காக தான் சுத்திக்கிட்டு இருக்கேன். நிஜமாவோட சொல்ற? ஆமாப்பா, நாலு கப்பலுக்காகவும் 4000 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்டுக்காகவும் தான் சந்தியாவை லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். கண்டே பிடிக்க முடியலடா, பெரிய நடிகனா இருப்ப போல இருக்கடா. நான் உங்க பையன்பா. சபாஸ்ராமான. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல வேலைக்காரி சம்பளம் மிச்சம்பா. எப்படிடா சொல்ற? ஏன்னா அந்த வேலைக்காரியே நம்ம சந்தியாதான்ப்பா. நாலு கப்பலுக்காகவும் 4000 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட்டுக்காகவும் தான் சந்தியாவை லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். சந்தியா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் பேப்பர் படிக்க கூடாதுன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, இது உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன் வாழ்க்கையில நீங்க எதுக்காக அக்கறை எடுத்துக்கிறீங்க? நீங்க என்ன எனக்கு அக்காவா தங்கச்சியா? நான் கூட பிறக்காம இருக்கலாம், ஆனா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நினைப்புலதான் நீ என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். என்கிட்ட பேச வந்தவங்கள என்னன்னு கூட கேட்காம அனுப்புற அளவுக்கு நான் மோசமானவல்ல. சொல்லுங்க, என்ன சொல்லணும்? மூர்த்தி உன்னை உண்மையா காதலிக்கல. காதலிக்கிற மாதிரி நடிக்கிறான். உன்னை கல்யாணம் பண்ணா உங்க அப்பாவோட முழு சொத்தும் கிடைக்கும்னு தான் மூர்த்தி உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. ஆனா என்னமோ தெரியல, உனக்கு அநியாயம் நடக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். மூர்த்தி உனக்கு ஏத்தவனே இல்லை. நீ கொஞ்சம் பார்த்து சுதாரிச்சு நடந்துக்கோ. பெரிய மாஸ்டர் பிளான்டா. ஓகே, நீங்க சொல்ல வந்ததை என்கிட்ட ஓப்பனா சொல்லிட்டீங்க. நீங்க என் வெல் விஷன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க என்கிட்ட ஓப்பனா இருக்கிற மாதிரி நானும் உங்ககிட்ட ஓப்பனா இருக்கணும் இல்லையா? மூர்த்தி, கொஞ்சம் இங்க வாங்க. சரி, நான் வரேன். நீங்க இங்க இருக்கணும். நீங்க என்னோட வெல் விஷர் இல்லையா? பின்னாடி சுத்திட்டு ஆகல. கங்காவுக்கும் எங்களுக்கு இடையில தர்ம சங்கடத்தை உண்டு பண்ணாத. கங்கா இந்த வீட்டு மருமகளா வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு நல்லா தெரியும், அவ இந்த மாதிரி சொல்லிருக்க மாட்டா. சொன்னாங்களா இல்லையான்னு அவங்களே கேளுங்களே. சரி, கேக்குறேன். கங்கா, நீ அப்படி சொன்னியாமா? அமைதியா நிக்கிறதுல தெரியலையா? அவங்கதான் சொன்னாங்கன்னு. என்ன கங்கா இது? எதுக்காக இப்படி எல்லாம் சந்தேக கிட்ட சொன்ன? இல்லங்க, அது வந்து எனக்கு புரியுது. என் பையன் சந்தியாவை லவ் பண்றது கங்காவுக்கு பிடிக்கல. மூர்த்திக்கு நல்ல வாழ்க்கை அமையறது கங்காவுக்கு பொறுக்கல. அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கா. நாங்க உங்களுக்கு என்ன மாப்பிள்ள துரோகம் பண்ணோம்? என் பையன் சந்தியாவை லவ் பண்றேன், அவன் இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னான். அதனால அவன் காதலுக்கு மதிப்பு கொடுத்து சந்தியாவே கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கலான்னு ஆசைப்பட்டோம். அது தப்பா மாப்பிள்ள? சாரி மாமா, இது சந்தியா மூர்த்தியோட வாழ்க்கை பிரச்சனை. அதுல தலையிட கங்காவுக்கு எந்த உரிமையும் கிடையாது. கங்கா பண்ணது தப்புதான். இல்ல மாப்பிள்ள, எப்ப இவ்வளவு தூரத்துக்கு நடந்து போச்சோ, இனி நாங்க இங்க இருந்தா நல்லா இருக்காது. சரி, நாங்க வேணும்னு அரண்மனை விட்டு வெளியே போயிடறோம். மாமா, தயவு செஞ்சு அப்படி எல்லாம் நினைக்காதீங்க. கங்காவுக்கு பதிலா நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கங்கா பண்ணதுக்கு ஆத்திரப்பட்டாலும் உங்க முகத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதா இருக்கு. மூர்த்தி எப்படிப்பட்டவன் நீங்களே சந்தியா கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. சந்தியா, கங்கா சொல்றதெல்லாம் நம்பாத. மூர்த்தி ரொம்ப நல்லவன். அவன் உன்னை சின்சியரா லவ் பண்றான்.
அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சந்தியா, நான் உன் மேல உயிரே வச்சிருக்கேன். நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் யாரும் வந்துடக்கூடாது. இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி யாரும் நம்மளை பிரிச்சிடக்கூடாது. இங்க பார், நம்ம காதலை விட சொத்து பத்தெல்லாம் பெருசு கிடையாது. என்ன நம்பு சந்தியா. மூர்த்தி, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நான் உங்களை முழுசா நம்புறேன். இந்த பிரச்சனையை நான் வளர்க்க விரும்பல. மூர்த்தியை பத்தி என்கிட்ட தப்பா பேசினதுக்கு நீங்க மூர்த்தி கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேளுங்க. சாரி மூர்த்தி. இனி கங்கா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாரும் போங்க போங்க. நான் உனக்கு நல்லதை பண்ணதை புரிஞ்சுக்காம நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட. ஆனா என்னமோ தெரியல, எந்த நிலைமையிலையும் எனக்கு உன் மேல கோவமே வரல. ஏன் கோவப்பட்டு தான் பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னைக்கும் உன் கூட என்னால சண்டை போட முடியாது. ஆனா இப்பவும் சொல்றேன், மூர்த்தி நல்லவன் இல்லை.